திருப்பூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தன்னார்வலர்கள் உதவியோடு அமைக்கப்பட்ட ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வந்த சூழ்நிலையில் ஆக்சிஜன் வசதி தேவைப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வந்தது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். இத்தகைய சூழ்நிலையில் கடந்த சில தினங்களாக தொற்று பாதிப்பு எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. இருப்பினும் திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் யங் இந்தியன்ஸ் மற்றும் சிஐஐ தொழில் கூட்டமைப்பு சார்பாக 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 350 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் வகையில் உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டது. இதனை இன்று செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்து பொது பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் 2000-க்கும் மேலிருந்த தினசரி தொற்றாளர்களின் எண்ணிக்கை 800 குறைந்துள்ளது. இது தன்னார்வலர்கள் உதவியோடு சாத்தியப்பட்டு வருகிறது என தெரிவித்த அவர், ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி, எம்எல்ஏ செல்வராஜ், கலெக்டர் விஜய கார்த்திகேயன், சுகாதாரத்துறை அதிகாரிகள், இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருப்பூர் பிரிவு சேர்மன் திருக்குமரன், முன்னாள் சேர்மன் வெங்கடேஷ், பாலன், துணை சேர்மன், யங் இந்தியன்ஸ் திருப்பூர் பிரிவு தலைவர் பிரணவ் ஷாய் மற்றும் நிர்வாகிகள் சுப்பிரமணியன், இளங்கோ உள்ளிட்ட தொடர்புடைய பலர் கலந்து கொண்டனா்.